தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், எண்ணில் நல்லகதிக்கு அது மகிழ்ச்சி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, வீட்டில் எப்போயுமே குப்பை கூடங்கள், பழைய கிழிந்த துணிகள், துருப்படுத்த சாமான்கள், ஓடாத வாகனங்கள், அதே போல் பொருள்களை குப்பை போல் ஒரு அறையை வந்து சுத்தமில்லாமல் வைத்துக்கொள்வது, குப்பை குளங்களாக கிடப்பது, இந்த மாதிரி ஒரு வீடுகளில் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது அந்த விஷயம். அதே போல் வீடுகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் ஒரு கசாப் கடை இருப்பது அது வந்து எதிர்மறை பலனை கொடுக்குற நிகழ்வாகத்தான் இருக்கும். அந்த கசாப் கடைகள் எங்கே இருக்கலாம் என்று சொன்னால், தவறான தெருக்குத்து இருக்கக்கூடிய இடங்களில் இரண்டு மணால் நீங்கள் கசாப் கடையை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதனை தவிர நல்ல இடங்களில், நல்ல தெருக்குத்து, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கில் நல்ல தெருக்குத்துக்கள் இருக்கக்கூடிய இடங்களில், நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடங்களில் கசாப் கடைகள் இருக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக குற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் வீட்டுக்கு அருகில் மதுக்கடைகள் இருப்பது, ஒரு டாஸ்மாக் கடைகள் இருப்பது கூட ஒரு குற்றத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆக அது சார்ந்த நிகழ்வுகள் கூட வாஸ்து ரீதியாக குற்றங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அருகில் தான், அந்த குற்றங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அருகில் தான் அதுபோன்ற கடைகள் வரும் என்று கூட நான் சொல்வேன். அதே போல் எந்த வீட்டை சுற்றி பன்றிக் கூட்டங்கள் இடமாக இருக்கிறதோ அந்த இடமும் ஒரு எதிர்மறை நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆக பன்றிக் கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுவது நல்லது என்று சொல்வேன். அதே போல் வீட்டுக்கு அருகில் வீட்டை ஒற்றியோ செருப்பு தைக்கிற கடைகள், செருப்பு கடைகள் இருப்பது கூட எதிர்மறை பலன்களை கொடுக்குற நிகழ்வாக இருக்கும். ஆக அது சார்ந்த நிகழ்வுகள், வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் செருப்பு தைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருப்பது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து எதிர்மறை பலன்கள் இருக்கக்கூடிய பலன்கள், எதிர்மறை பலன்கள் நடக்கக்கூடிய மனைகளில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் என்று சொல்வேன். அதே போல் மருத்துவமனையோட சவக்கிடங்குகள், மருத்துவமனையோட சவக்கிடங்குகள் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அதுவும் எதிர்மறை பலனை கொடுக்குற வீடுகளாகத்தான் இருக்கும். அதுபோன்ற இடங்களில் நம்ம வந்து மாற்றி வைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்வேன். அதே போல் பிரசவ மருத்துவமனைகள் வந்து பிரசவ மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இடங்கள் கூட எதிர்மறை நிகழ்வை கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆக அதுபோல் இருக்கக்கூடிய இடங்களில் கூட பொறுப்பு நல்ல பலன்களை எடுக்க முடியாது என்பது கருத்து. அதே போல் வீட்டுக்கு உள்ளார பட்டுப்போன காய்ந்த மரங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்த வேண்டும். அதை வந்து நம்ம வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வீட்டுக்குள்ளாக, உங்களுடைய சுற்றுச்சூழலுக்குள்ளாக அல்லது இங்கே வீட்டுக்கு அருகில் பழைய இடிந்து போன ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு கட்டிடங்கள் இருக்கும் பொழுது அது வாஸ்து ரீதியாக தவறு. அதே போல் நம்ம வந்து வைத்திருக்கிற விலங்குகள், வீட்டு விலங்குகள், செல்ல பிராணிகள், ஆடு மாடுகள், இது கோழிகள் வைத்திருக்கிறோம், அதில் எதிர்மறை நிகழ்வாக இருந்தாலும் கூட அதெல்லாம் அடிக்கடி இறந்து போகிறது, ஒரு பலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு எதிர்மறை பலனை கொடுக்குற இல்லங்களாகத்தான் இருக்கும். அதே போல் வீடுகளில் விரிசல்கள் உருவாகதும், வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி விடுவதும், வாகன விபத்துக்கள் தொடர்ந்து நடப்பதும் இது ஒரு எதிர்மறை பலன்களை கொடுக்குற வீடுகளில் தான் நீங்கள் வசிக்கிறீர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வீட்டுக்குள்ளாத அரளி, ஊமத்தை போன்ற செடிகளை வந்து நம்ம வந்து வளர்க்கக்கூடாது. அதே போல் அவ்வீடு அப்படி ஊமத்தை, அரளி இந்த மாதிரி செடிகள் ஒரு இல்லத்தை சுற்றி இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் எதிர்மறை பலன்களை கொடுக்குற வீடாகத்தான் இருக்குது. அதே போல் ஒரு வீட்டில் நாய் வந்து ஊளை எடுக்கிறது, அந்த வீடு ராகு தோஷம் உள்ள வீடாக, ஒரு தென்மேற்கு பாதிப்புள்ள வீடாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஒரு வீட்டில் கதவுகள், ஜன்னல்கள் இருந்து அது பழுது பார்க்காமல் இருக்கும் பொழுது அதுவும் எதிர்மறை பலன்கள் இருக்கிற வீடாக இருக்கிறது. அதுபோல் பெரிய ஜன்னல்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க, வைத்த பிறகு அந்த ஜன்னலை எந்த நேரமும் திறக்காமல் திரைச்சலைகளை போட்டு அடைத்து வைத்திருக்கிற வீடுகள் கூட எதிர்மறை பலன்களை கொடுக்குற வீடாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த தவறுகள் இருந்தால் ஒரு இல்லத்தில் திருத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். இதற்காக சொல்கிறேன் என்ன சொல்ல, ஒரு வீட்டில் இந்த நிகழ்வுகள் இருந்தால் வேறு தவறுகள் வாஸ்து ரீதியாக இருக்கின்றன என்பதை சரி செய்து கொள்வது நல்லது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.